ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விட்டமின் இ ஆயில் சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு ஒரு ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்க மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க விட்டமின் இ ஆயில் வந்து இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, இதை ட்ரை பண்ணி பாரு, முடி வந்து வளருது அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கு பயம், நம்ம எதுவும் ஹேரில் போட்டு முடி வந்து கொட்டிடுச்சுன்னா அதனால வந்து பயம். சரி, என்ன தான் நடக்குன்ட்டு பார்ப்போன்ட்டு இந்த ஒரு மாதம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வாரத்தில் ஒரு நாள் கணக்கு வச்சு ஒரு மாதத்துல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு என்ன ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. அப்புறமா வந்து இந்த இடத்துலலாம் குட்டி குட்டி முடியாக வந்து வளர்ந்துருக்கு. சரி, நம்ம இதை ஷேர் பண்ணலான்ட்டு இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில் வந்து இந்த விட்டமின் இ ஆயில் மட்டும் இல்லை, கூட ரெண்டு மூணு திங்ஸ்னு ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் பேக் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து விட்டமின் இ ஆயில் நம்ம டைரெக்டாக நம்ம தலையில் வந்து போடக்கூடாது. ஏதாவது ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் கூட ஆட் பண்ணி நம்ம போடலாம், இல்லை ஒரு திங்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அலோவேராவை நல்லா கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு அரை கப்பளவு ரைஸ் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ஹேர் பேக் வந்து கொஞ்சம் லிக்யூட் மாதிரி தான் இருக்கும். ஒரு அரை கப்பளவு விட்டுக்கலாம். அப்புறமா வந்து முக்கியமான பொருள் விட்டமின் இ ஆயில். இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இதில் வந்து ஒரு டேப்லெட்டை நான் உள்ளே ஊற்றிக்கிறேன். இது வந்து ஆயில் மாதிரி தான் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஆயில் மட்டும் விட்டால் போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஹேர் பேக் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி தான் என்னோடய ஹேர் வந்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது, தொடதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து முடியோட ஃப்ரண்ட் பகுதி அப்புறமா பேக்கெலாம் நிறையா குட்டி குட்டி முடியாக நிறைய வளர்ந்துருக்கு, அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறமா வந்து இந்த ஹேர் பேக்கை நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து ஒரு ஹேர் பேக்கு நம்ம ஒரே ஒரு விட்டமின் இ ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டு மூணுலாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு விட்டமின் இ ஆயில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.